எந்த நிதய கானம் என்று உன்னை பாடும் இயேசுவே என் தலைவன் என்று எங்கும் எடுத்து கூறும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்விழிக்கச் செய்த உமது அருள் அன்பிற்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக உம்மை போற்றுகிறோம். இந்நாள் முழுவதும் உமது அருள் அன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்பும்படியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். தூய ஆவியான இறைவா, தீய சக்திகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியையும் அன்பையும் ஆறுதலையும் கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். அன்பின் இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். மேலும் உடல்நலம் குன்றியோர், துயருறுவோர்,
கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஏனைய தொழில் செய்வோர் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதியும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருள் பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து, எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகனின் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். ஆமேன். செய்யும் வார்த்தையை என்னை காண செய்யும் தெருவார்த்தையை எனில் வாழ செய்யும் எனில் வாரும் தூய ஆவியே. இன்றைய நற்செய்தி மத்தேயு அதிகாரம் 12 இறைத்து வசனங்கள் 46-50 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றனர் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று தத்துவ அறிஞர்கள் சொல்வார்கள். அவ்வாறெனில் மனித வாழ்க்கையில் உற்றார் உறவினர் போன்ற உறவுகள் மிகவும் அவசியமான ஒன்று. உறவை நிலைநிறுத்த எதையும் செய்ய துணியும் ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவருடைய தாய் மற்றும் சகோதரர்கள் வந்திருப்பதை இயேசுவிடம் தெரிவுபடுத்துகிறார் ஒருவர். அதற்கு பதிலாக அனைவரையும் வியக்க வைக்கும் ஒரு கேள்வியை கேட்கிறார் ஆண்டவர். என் தாய் யார், என் சகோதரர்கள் யார்? முதல் முறை பார்க்கும் பொழுது இயேசுவே தன் தாயை மதிக்காமல் இருப்பதாக நாம் தவறான முறையில் இதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் நற்செய்தி விளக்க உரைகளை ஆய்ந்து பார்க்கும் பொழுது அந்த கேள்வியின் முக்கியத்துவத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது, ஆண்டவருடைய தாய் அல்லது உறவினர்களாக வேண்டுமென்றால் அதற்கான தகுதி என்பது இறைவார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வதாகும். அதற்கு பெரிய எடுத்துக்காட்டாக தன்னுடைய தாயின் வாழ்க்கையை குறிப்பிடுகிறார் இயேசுநாதர். இறை தூதரின் வார்த்தைக்கு ஆம் என்று பதிலளித்த நாளிலிருந்து இறை தந்தையின் சித்தத்திற்கு ஏற்றவாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் தன் தாய். இந்த தாயை பெருமைப்படுத்தி உள்ளார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இறை வார்த்தையை கேட்டு அதை வாழ்க்கையில் பின்பற்ற அழைக்கப்பட்டுள்ளோம். அவ்வாறே இறைவார்த்தையை வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தியானித்து இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறுவோம். இயேசுவை சொந்தமாக கொள்வோம். ஆமேன். என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உமது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம்,
உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9:16 சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித்தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும் இயற்கை சீற்றங்களில் இருந்தும் வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே, தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும், பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லா அர்த்தத்திலும் நிறைவுள்ளொரு நாளாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும் இன்று. அறிவு தெளிவின் நாளாகட்டும். கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.